அஸ்ஸலாமு அலைக்கும், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளா நம்ம சேனல்ல வீடியோ போடல. ஸோ சில காரணங்கள்னால சேனல்ல வீடியோ போட முடியல, ரொம்பவே வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலுமே வந்து பழைய வீடியோல கமெண்ட்ல வந்து நண்பா நீங்க வீடியோ போடு அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்கீங்க. ஸோ கொஞ்சம் வேலை பழுவின் காரணத்தினால வீடியோ போட முடியல. இன்ஷா அல்லாஹ் இனிமே வந்து தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து வீடியோ வந்துட்டு இருக்கோம். உங்கள்ட்ட இருந்து ஒரு குவஸ்டின், உங்களுக்கு இனிமே ஷார்ட்ஸ் மூலமா வீடியோ வேணுமா இல்லை அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள வீடியோ வேணுமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. எதுக்காகனா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ தான் விரும்புறாங்க. ஸோ நம்ம வீடியோ வந்து மேக்ஸிமம் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள அன்னன்னைக்குள்ள செய்தியை வந்து நம்ம சொல்லி முடிச்சிருவோம். இருந்தாலுமே வந்து இனி உங்களுக்கு வீடியோ எப்படி வேணுங்கிறத சொல்லுங்க. வாங்க இப்போ நம்ம குவைத்தோட நியூஸ்குள்ள போகலாம். குவைத்தில் இப்போ கானூன் இருக்குது, எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். உங்க மேல ஏதாவது ஃபைன் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா ஃபைனை கட்டாம இந்தியாவுக்கோ இல்லை ஸ்ரீலங்காக்கோ உங்க சொந்த நாடுகளுக்கு போகலாம். இதை குவைத்தில் உள்ள எம்பசி இதுக்கப்புறமா வந்து குவைத்தோட அரசாங்கமே அபிஷியலா தெரிவிச்சிருக்காங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அதிகப்படியான அபராத நிதித்து அவங்க ஊருக்கு போக முடியாது இருந்தாங்க அப்படின்னா நீங்க தாராளமா அவங்கள்ட்ட சொல்லி இந்த மாதிரி இருக்கு, நீங்க டிக்கெட் எடுத்துட்டு ஊருக்கு தாராளமா போங்க, உங்க நீங்க ஃபைனை கட்ட தேவையில்லை அப்படின்னு இது தெரிவிங்க. இது வந்து அபிஷியலான நியூஸ் தான், ஃபேக் நியூஸ் கிடையாது, பொய்யான செய்தி கிடையாது, உண்மையான நியூஸ் தான். இது முக்கியமான செய்தி. நான் 2 நாளாக வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு உடம்பும் கொஞ்சம் சரியில்லை, அதனால் வீடியோ போட முடியல. இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு உடனே டோன வரும். இதுக்கப்புறமா வந்து பேச்சுலர் அக்காமடேஷன் கைத்தானில், இதுக்கப்புறமா வந்து சால்வா ஏரியாவில் நிறைய பில்டிங்கில் போய் செக் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பில்டிங்கில் கரண்டே கட் பண்ணிட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி குவைத் ஏரியாவில் பேச்சுலர் அக்காமடேஷனில் இருந்தீங்கன்னா தயவு செய்து பேச்சுலர்ஸ் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பகுதி சால்மியா ஃபாகில் இந்த மாதிரி இடத்துக்கு மாறி இருங்க. இல்லாட்டினா உங்கள் பில்டிங்கில் கரண்டை கட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா வந்து சட்ட சிக்கல் ஏற்படும். அதை தவிர்த்துட்டு தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள், இந்தியர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் தாராளமாக இருக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ கோயிலில் இருக்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றொரு புதிய சிறப்பு சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.